கும்பகோணத்தில் மாசி மக திருவிழாவை ஒட்டி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில் மாநிலத்தின் பல கோவில்களில் மாசி மக திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் 9வது நாள் தேரோட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோவில், கௌதமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர் ஆகிய 3 சிவாலயங்களின் தேர்கள் வலம் வந்தன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பிற்பகல் 12 மணியில் இருந்து 1 மணிக்குள் மகாமக திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அரக்கோணத்தில் காமாட்சி சமேத அம்பிகேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருக்கல்யாணத்தை தொடர்ந்து தெப்ப உற்சவம் நடைபெற்றது. கடலூரில் தைக்கால் தோணித்துறையில் 121வது ஆண்டாக கருப்பமுத்து மாரியம்மன் படகில் எழுந்தருளி உப்பனாற்றில் வலம் வந்தார். மீன்பிடி துறைமுகத்தில் சோனங்குப்பம் வெங்கடேச பெருமாள், சிங்காரத்தோப்பு வெள்ளையம்மன், சலங்கைக்கார தெரு நாகமுத்து மாரியம்மன், ஆற்றங்கரை வீதி ஏழை முத்து மாரியம்மன், அக்கரை கோரி கண்ணனூர் மாரியம்மன் ஆகிய உற்சவர்கள் படகுகளில் வலம் வந்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமரி கோவிலில் அம்மன் சன்னதி அருகே பொற்றாமரை குளத்தில் அப்பரை யானை வழிமறித்து வணங்கும் நிகழ்வு நடைபெற்றது. சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறிய அப்பரை சமணர்கள் காலவாசலில் இட மீண்டு வந்தவரை யானைக்காலால் இடறச் செய்த முயற்சித்த போது யானை அவரை வணங்கியது. பின்னர் கல்லில் கட்டி கடலில் போட்டபோது கல் தெப்பமாக மாறியதை குறிக்கும் வகையில் தெப்பத்தில் அப்பர் பெருமான் பவனி வந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த குளமங்கலத்தில் பெருங்கரையாடி ஐயனார் கோவிலில் உள்ள ஆசியாவிலேயே உயரமான 33 அடி குதிரை சிலைக்கு பக்தர்கள் காகித மாலைகளை அணிவித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். திருப்பதியில் மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பின் மாட வீதிகளில் சுவாமி வலம் வந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.